சேனல் ஸோ வி ஆர் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஷாலவன் நடித்த வீரமே வாகை சூடும் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றின ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் இது இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த தித்திக்கிறதே காதல் அப்படின்னு ஒரு சாங் போட்டிருந்தாங்க, சூப்பர் டூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு, ஒரு மாதிரியே போச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. தலைமை யுவன் வர மியூசிக்கு சும்மா தார் மாதிரி பண்ணியிருந்தார். டீசரில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஸ் வந்து அந்தளவுக்கு இன்டென்ஸான ஒரு ஒரு பிஜிஎம், அந்த லேடி இது பேசுகிற மாதிரி அந்த வீரமே வாகை சூடும் அந்த டைட்டில் வரமும் ஒரு ஒரு பிஜிஎம் வந்துச்சுங்க, டாப் நாச், எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆச்சு அந்த பிஜிஎம். ஸோ இந்த படத்து இந்த ஒரு ட்ரெய்லர்லேயும் வந்து நிறைய யுவனோட டச் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் மேக்கிங் வாஸ் வேறு லெவல், செம்மையாக இருந்துச்சு டீசரில், அதிலே செம்ம இம்ப்ரெஸ். ஸோ இப்போது ரொம்ப பெஸ்ட் நினைக்கிறேன். அண்ட் திருச்சி 143 அந்த கோஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரெடி, 1 2 3 சாக்கவும். ஓஹோ மை காட், ஸ்டார்டிங்லேயே தார் மாதிரி பண்ணிடுச்சு சினிமாட்டோகிராஃபி. ஓ தர லெவல், ஒரு நல்ல கிரைம் கதை சொல்லட்டுமா? கம் ஆன், ஐ அம் எக்ஸ்பெக்டிங் மோர். மாலிக் ஸ்ட்ரீம் கார்ப்பரேஷன், ஓ மை காட், கலர் கிரேடிங், ஓ மை காட். ஒண்ணுத்துக்கு உயிர் இருந்தது, இன்னொண்ணுக்கு உயிர் இல்ல. அந்த உயிர் இருக்கிற பணம், அந்த உயிர் இல்லாத பணத்தை கொலை செஞ்சிச்சுமா? தான் உயிரை பார்த்து தலைவர், ஓ வலியே இல்லாம கொலை செஞ்சவனுக்கும், தலைவர் பேக்ரவுண்ட் பின்னாடி கொலை செஞ்சி நம்ம உயிர் வாழணும்னு நினைக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறது விட தலைவருங்க வேற லெவல். தலைவர் பாக்குறோன்றது தான் ஒரு நல்ல போலீஸ்காரனோட முக்கியமான தகுதி நான் நினைக்கிறேன். போலீஸா நின்னு தெரிஞ்சு பெயிண்ட் அடிச்சு நினைச்சுக்கா, நிறைய வருமானம் வரும். இந்த போலீஸ் வெள்ளம் உங்களுக்கு காணாம போகும். ஐயோ ஸ்டார்டிங்லயே மேல ஒரே சவுண்டா வந்துட்டு இருக்கு. என்ன சவுண்ட்? டேய் ஒரு பொண்ணு ரூம்ல ஒரு பையன் தானா ஜேஸ்தாஸ் வாய்ச்சடா கேக்கும். நல்ல கவுண்டர், நல்லா இருந்துச்சு இந்த சாங். பா ஒட்டுமொத்த வயல் கொல்ல முடியாது. படத்துல ஐயோ சீரியஸாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு டீசர் வந்து ஒரு மாதிரி போச்சு. ஏதோ நான் இந்த காப் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, ஒரு காமன் பீப்புளே உள்ளே வந்துட்டு அவர் வந்து போய் அந்த மாதிரி ஒரு இது பண்ணுற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் இது காப்புன்றதே வந்து செம்ம சர்ப்ரைஸு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங் இந்த படம். மேக்கிங் வேறு லெவலில் இருக்குங்க சீரியஸாக, செம்ம இம்ப்ரெஸ் நான். அந்த சினிமாட்டோகிராஃபி டூ த நெக்ஸ்ட் லெவலு, கலர் கிரேடிங்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது சரியான விஷுவலிட்டாக இருக்கும். டைலாக்ஸு டாப் நாச் டைலாக்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் வந்து அந்த சிங்கம் டைலாக். என்ன வச்சாலும் சிங்கம் வந்து யாரும் அழிக்க முடியாது. அப்புறம் வந்து அந்த வயல்வெளியில் அந்த எலிக்கு வந்துட்டு பாம்பு வந்து பாம்புக்கு எலி வந்து பொறி, அப்புறம் வந்துட்டு எலிக்கு வந்துட்டு வயலே வந்துட்டு சாப்பாடுன்ற மாதிரி ஒரு டைலாக்கு, இதெல்லாம் வந்துட்டு செம்ம பவர்ஃபுல் டைலாக்கு. அண்ட் ஸ்டண்ட்டு யாருன்னு தெரியல சீரியஸாக, நோ வேர்ட் ஸ்டண்ட்டுக்கு செம்ம ரா, சரியான ரா, ஒரிஜினலாக எல்லாமே வந்து பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். எல்லாமே ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ்லாம், இந்த மனுஷன் ஆக்டிங் வந்து
பிச்சு உதறுவார். வேற லெவல் ஆக்டர் விஷால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவனே வச்சு செஞ்சுட்டு இப்போ நிறைய படம் பழைய படத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஆக்டிங் ஆக்டிங் வைஸ் சரியான ஒரு ஆக்டர் அவர். இதுலேயே வந்து அந்த அழுகுற சீனு இந்த ஃபைட் சீன்லாம் வந்துட்டு தூக்கி சாப்பிட்ருக்காரு மனுஷன். ஸோ விஷுவலாக வரும்போது படம் வந்துட்டு படம் கதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்டெப்ஸாக ஒரு எடிட்டிங்கு அப்புறம் வந்து விஷுவலாக சினிமாட்டோகிராஃபி ஸ்டண்ட்லாம் பார்க்கும்போது பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருக்குது. பட் எனக்கு போகப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் ஈஸியாக ஃபோர்காஸ்ட் பண்ணுற முடியுமோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. அடுத்த சீன் இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபீல் வந்துருமோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. பட் சர்ப்ரைஸாக அது வச்சாங்கன்னா படம் வந்து சும்மா டார் மாதிரி பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ் எனக்கு ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்க. வேற மாதிரி டெக்னிக்கல் ஸ்டெப்ஸு சினிமாட்டோகிராஃபி பா ஸ்லோ பட் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அண்ட் ஸ்டன்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. பிகாஸ் வந்துட்டு அவ்வளோ ஸ்லோ மோஷன் எடுத்து பண்ணுறாங்கன்னா எவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ணியிருப்பாங்க. அதுவும் ராவாக மூஞ்சியில் பிளாட்ல அடிக்கிறதுலாம் வந்துட்டு வேற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் முடிச்சிக்கலாம். சேனல் பசங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய கனெக்ட் அதை செக் பண்ணிவிட்டு அவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் முடிச்சிக்கலாம். சி யூ ஆன் த கேட் வீடியோ. அண்டு திருச்சி 143 அவங்க கோஸ் சேனலோட செகண்ட் பார்ட் வந்து இன்னும் ஈவினிங் வரும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ சி யூ ஆன் த கேட் வீடியோ கைஸ். வேறு லெவலுங்க தார் மாதிரி பண்ணிருக்காரு. தேட்டரில் பார்க்கும்போது தான் வந்துட்டு அதோட விஷுவல் டீட் எப்படி தெரியும். ஸோ சி யூ ஆன் த கேட் வீடியோ. பை.